ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தோஷ் கிந்தல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபேட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கள் பில் பண்ணுங்க. இப்போ நீ ஆளுங்க ரெஃபரிங் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்போ வீடியோ நோட்டியாக வந்துடும். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைபேட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. ஸோ அந்த ட்ரைபேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் அங்கேயே பார்த்துட்ருந்தேன். ஸோ 1, 2, 3. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ இதுதான் அந்த ட்ரைபேடு. இது வந்துட்டு ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கவர்னு சொல்ல முடியாது, ஒரு துணிப்பை. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் திருப்பிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்க முடியும். நல்லாவே இருக்குது. ஸோ இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுன்ட்டு ஸ்டாண்ட் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இதுன்ட்டு அப்படியே மாட்டணும். எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி மாட்டணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி திருப்பிக்க முடியும். இந்த மாதிரி அதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பணும். லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு திருப்பணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் திருப்பிக்க முடியும். இந்த மாதிரி கூட பண்ணிக்க முடியும். இதெல்லாம்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 லாக் மாதிரி இருக்கும். அதை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நீளமாக வரும், இவ்வளோ பெருசாக வரும். இதை நீங்கள் இப்படி அமுத்து விட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். நிறைய பேர் வச்சுருப்பீங்க. திருப்பி இந்த மாதிரி எடுத்து விட்டு திருப்பி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி திருப்பி லாக் பண்ணிக்கலாம். நிறைய பேத்துக்கு இது தெரியும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்துட்டு பச்சை கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்கீங்களா இல்லையான்னு. இது வந்துட்டு இது ஸ்டாண்டு நான் சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்துக்க முடியும். இந்த மாதிரி அந்த இதில் பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ ஒரு டேபிளில் வச்சு வீடியோ எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், நீ கேமிங் சேனல்னா வச்சுருக்க, அப்புறம் எதுக்கடா இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு கேமிங்லேயே ஒரு 1 லேக் 2 லேக் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நம்ம வந்துட்டு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம். இந்த பிளாக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சேனல்லாம் ஆரம்பிக்கலாம். ஃப்ராங்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சில டெஸ்டிங்லாம் பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை கையில் பிடிச்செடுக்கிறதுக்கும் கேம் இந்த ட்ரைபேடில் பிடிச்செடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அந்த ட்ரைபேடோட ஃபுல் லென்த்து பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக தெரில, ஏன்னா அந்த பாக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் தான் எழுதிருச்சு, நான் அதை தூக்கி வீசிட்டேன். நீங்கள் வேணால் கேமராவில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கையில் வச்சு எடுக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது அதுக்கு தான் நம்ம இப்போ கையில் வச்சு வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 செகண்ட் வைப்போம் கையில் அப்படியே நார்மலாக. ஸோ அவ்வளோக்கு எந்த டிஃப்ரென்ஸு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ட்ரைபேடில் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ரைபேடை வச்சு எடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் நம்ம 5 செகண்ட் வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரில, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சில பேர்த்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கையில் வச்சு எடுக்கிறத விட ட்ரைபேட் வச்சு எடுத்தால் ஆடாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு, ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுத்தது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். 5 செகண்ட் அதே மாதிரி வச்சு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரில, பரவாயில்ல, ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைபேடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டைட்டாக வைக்கிறீங்களோ இழுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே லூஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி கட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி டைட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒழுங்காகவே பண்ண முடியாது. மீடியமான இதில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது செல்ஃபி ஸ்டிக் வச்சு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த செல்ஃபி ஸ்டிக். இது இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துக்க முடியும், பார்த்துக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இல்லை 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 இயரில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஒன்றும் இல்லை, நமக்கு 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.